கரூர் பக்கத்தில் வேலாயுதம் பாளையம் என்ற இடத்தில் 1977 தேர்தலில் அதிமுக வேட்பாளராக நிற்கும் வடிவேலு அவர்களின் இல்ல திருமணம். அந்த திருமணத்திற்கு நேரில் சென்று வாழ்த்த முதலிலேயே ஒப்புக்கொண்டிருந்தார் புரட்சி தலைவர். திருச்சியில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலிலிருந்து கிளம்பினார் புரட்சி தலைவர். வேலாயுதம்பாளையம் பகுதிக்கு புரட்சி தலைவர் வந்தபோது காலை 11 மணி இருக்கும். காங்கிரஸ் கட்சி கொடிகள், அஇஅதிமுக கட்சி கொடிகள் நிறைய பறக்கவிடப்பட்டிருந்தன. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வருவதை பார்த்த திருமண வீட்டாருக்கு மிக்க மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பன்ரூட்டி திரு ராமச்சந்திரன், திரு ஜிஆர் டைமண்ட், திரு குழந்தை வேலு, திரு ராகவானந்தம் ஆகியோரும் உடன் இருந்தனர். எம்ஜிஆர் கல்யாணத்திற்கு வந்திருக்கிறார் என்று அறிந்ததும் திருமண மண்டபமே ஆடி போயிற்று. காரிலிருந்து இறங்கி மணமக்களை அணுகும்போதுதான் உதவியாளர்களுக்கு இது வேறு கல்யாணம் என்று நினைவில் வந்தது. மண்டபத்திற்கு வந்துவிட்டபடியால் மணமக்களை மனதார வாழ்த்தி தான் கொண்டு வந்திருந்த 10 சவரன் தங்க சங்கிலியை மணமக்களுக்கு பரிசாக வழங்கினார் புரட்சி தலைவர். எதிர்பாராத விதமாக நேரில் வந்த புரட்சி தலைவர் வாழ்த்தி தங்க சங்கிலியை பரிசாக கொடுத்தது எல்லாம் அவர்களை திக்குமுக்காட செய்துவிட்டது. மணமக்களை வாழ்த்தி புரட்சி தலைவரை பேசும்படி கேட்டுக்கொண்டனர். நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக எப்போதும் இருக்கணும். சிக்கனமாக செலவு செய்து பணத்தை சேமித்து வைக்க தெரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி இருவரிடையே ஏதாவது பிரச்சனை என்று வந்தாலும் நீங்கள் இருவர் மட்டுமே அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இக்காரணம் கொண்டும் உங்கள் பிரச்சனை 3வது ஆளுக்கு தெரியக்கூடாது. 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பேசினார் புரட்சி தலைவர்.